அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நேற்றுக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் மூணு நாளைக்குன்னான கரண்ட் அஃபேர்ஸ் போட்டாச்சு அதில் வந்து ரெண்டு நாளைக்குன்னான கரண்ட் அஃபேர்ஸ் போது டெஸ்ட்டும் போட்டு பார்த்துட்டோம் பத்தொம்போது இருபதாம் தேதிக்குன்னான கரண்ட் அஃபேர்ஸ் சரி ஓகே உலகின் மிக நீளமான த பிரினா கேபிள் என்ற கடலுக்கு அடியில் செல்லும் கேபிளை எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது ஆப்ஷன் பி கூகுள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கூகுளினுடைய சர்வர் எங்கே இருக்குது அப்படின்னா அரபிக் கடலுடைய கடலுக்கு அடியில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில கதைலாம் சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இது மாதிரி சொல்லக்கூடிய பட்சத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு த பிமினா அப்படின்னு சொல்லக்கூடிய த பிரிமினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கேபிள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சரிங்களா இது எதுக்குன்னா கடலுக்கு அடியில் செல்வதற்கு நெக்ஸ்ட் போலாம் இரண்டாவது கொஸ்டின் தற்போது நடைபெற்ற ஜி செவன் உச்ச மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பது எத்தனையாவது முறை ஆகும் சோ பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது முறை ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் போலாம் மூன்றாவது தமிழகத்தில் மருத்துவ சேர்க்கையில் பின்தங்கிய சமூக பிரிவை சார்ந்த மாணவர்கள் மீதான தாக்கத்தை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையிலான உயர்மட்ட குழு தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்டது அப்படின்னு வந்து இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க நீட் வந்து ரத்து பண்ணிடுறோம் நாங்கள் வந்ததா அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் அவங்களால அது செய்ய முடியாத காரணத்தால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஸோ அதாவது யாரெல்லாம் வந்து டாக் அதாவது இந்த டாக்டர் ஆக முடியாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றது ஒரு தனி அதாவது மீதான தாக்கத்தை ஆய்வு செய்கிறாங்க சரிங்களா அந்த அதாவது பின்தங்கிய சமூக பிரிவை சார்ந்த மாணவர்கள் மீதான தாக்கத்தை ஆய்வு செய்கிறதுக்காக ஏகே ராஜன் அப்படின்ற அவருடைய தலைமையில் வந்து ஒரு குழு ஒன்று வந்து உருவாக்கியுள்ளது தமிழ்நாடு அரசு நெக்ஸ்ட் போகலாம் நாலாவது கொஸ்டின் தற்போது கனடா உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ள இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் யார் அப்படின்னா சரியான ஜமால் போலாம் பெரிய மாநிலம் மொத்தம் மாணவர் செயற்கை வீதத்தில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது அப்படின்றாங்க சரிங்களா பெரிய மாநிலங்களில் மொத்த மாணவர் செயற்கை விகிதத்தில் முதலிடம் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு ஆறாவது கொஸ்டின் இந்திய ஹிஸ்ட்ரியல் வேளாண் திட்டத்தின் கீழ் எந்த மாநிலத்தில் மூன்று திறன்மிகு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன அப்படின்றாங்க கர்நாடகா சரிங்களா இந்திய ஹிஸ்ட்ரியல் வேளாண் திட்டத்தின் கீழ் மூன்று திறன்மிகு மையங்கள் நிறுவப்படுறதை வந்து கர்நாடகாவில் தான் நிறுவப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க தற்போது எந்த நாட்டில் கன்னி வெடிகளை அகற்றுவதற்காக புதிய எலிகள் குழு வந்து உருவாக்கப்பட்டுள்ளது சரிங்களா எலிகள் குழு நியமிக்கப்பட்டதுன்னா கம்போடியா சரிங்களா இப்போ ஒரே சிரிப்பாக வருது கரெக்டுங்களா ஸோ அது எப்படி வந்து எலிகள் குழுவே எப்படி உருவாக்க முடியும் ஏங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து அணில்கள் எல்லாம் வந்து கரண்ட்டு கட் ஆகும்போது ஃபவர் கட் பண்ணும்போது ஏன் எலிகள் குழல்லாம் சேர்ந்து கன்னி வெடி தூக்காதா யோசித்தோ பார்த்துங்க அப்போ கரெக்டாக லிங்க் பண்ணி வச்சுருங்க சரிங்களா நம்மளுக்கு தேவை மார்க்கு சரிங்களா இவங்க பண்ணுற காமெடியெல்லாம் நம்மளுக்கு மார்க்கு நம்ம உள்ளே வச்சுருக்குறோம் சரிங்களா ஓகே கம்போடியா அடுத்து கொஸ்டின் போகலாம் எட்டாவது தற்போது தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தாமிரபரணி ஆற்றில் எத்தனை ஆண்டுகள் பழமையான நந்தி மற்றும் சப்தகன்னி சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஐநூறு சரிங்களா ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஸோ தாமிரபரணி ஆற்றில் பழமையான நந்தி மற்றும் சப்தகன்னி சிலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன்பதாவது போயிங் போயிங் டேஸ் என்ற ஆளில்லா விமான அமெரிக்க கடற்படை வரலாற்றில் முதல் முறையாக நடுவானில் எரிபொருள் எருப்பியுள்ளது எது அப்படின்னா போயிங் எம் கியூ டுவெண்ட்டி ஃபைவ் டி ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது தான் இந்த விமானம்தான் சரிங்களா நெக்ஸ்ட் போகலாம் பத்தாவது பதினாறாவது சட்டப்பேரவை முதல் கூட்டத் தொடரில் கீழ்கண்ட எந்த திட்டத்தை அறிவிக்கப்பட்டுள்ளது எதுனா நம்ம தமிழ்நாடு அரசு தான் சரிங்களா எது அப்படின்னா சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க ஸோ இதனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை திருச்சி சேலம் நெல்லை போன்ற இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் அமைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு போகலாம் ஸோ அப்போது இது எத்தனையோ சட்டமா சட்டப்பேரவை பதினாறாவது சரிங்களா நெக்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கங்க பதினொன்றாவது தமிழக அரசுக்கு ஆலோசனை வழங்கிட முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழு எத்தனை உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்படும் என்று ஆளுநர் அறிவித்துள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அஞ்சு பேர் சரிங்களா தமிழக அரசுக்கு ஆலோசனை வழங்கிற முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழு எத்தனை உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்படும்னு சொல்கிறாருன்னா ஐந்து அடுத்து கொஸ்டின் போகலாம் பன்னிரெண்டாவது ஏழாவது சர்வதேச யோகா தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க யோகா ஃபார் வெல் பீயிங் யோகா ஃபார் வெல் பீயிங் அப்படின்றத வந்து சர்வதேச யோகா தினம் சரிங்களா யோகா தினத்துடைய கருப்பொருள் கோல் அதான் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு ஜூன் இருபத்தி ஒன்று வந்து யோகா தினம்னு எல்லாருக்குமே தெரியும் நேற்று போட்ட வீடியோவில் கூட நான் சொன்னேன் ஜூன் இருபத்தி ஒன்று யோகாவிற்காக இந்திய உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து எந்த செயலியை வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா எம் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் சரிங்களா எம் அது சரி தெரியல சரிங்களா ஒய் ஓ ஜிஏ எம் யோகா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது மோடி யோகா அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க சரிங்களா எம்முக்கு மோடி யோகா அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஸோ ஜூன் இருபத்தி ஒன்று யோகாவிற்காக இந்திய உலக சுகாதார வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாக கூட இணைந்து நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் எம் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலியை வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது இது வந்து எல்லா லாங்குவேஜிலும் இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜிலுமே இது இருக்குது தான் அதோடு மட்டும் இல்லாமல் ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரு நரேந்திர மோடி வந்து ஸோ ஒரு குரல் ஒன்று மேல்கோட் காட்டிடுக்கிறாங்க நம்ம திருக்குறளில் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரல் வந்து அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறாரு சரிங்களா அதாவது ஒரு நோய் வந்து வரக்கூடிய வழிமுறைகளை தெரிந்து சரிங்களா அது எதுக்காக வருது அதனுடைய வழிமுறை எதுக்காக வந்தது சரிங்களா அதை தெரிஞ்சு நாம் என்னெல்லாம் பண்ணணும் சரிங்களா அதாவது அதை போக்குறதுக்காக சரிங்களா ஸோ வந்துட்டு பிறகு என்ன பண்ணணும் வர்றதுக்கு முன்னே எப்படி தடுக்கணும் சரிங்க ஸோ இது மாதிரிலாம் வந்து அவர் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறாங்க நேற்று ஜோ அந்த டைமில் வந்து நம்மளுடைய திருக்குறள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸோ மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க வந்த பின் அதை எப்படி ஓட்டணும் நோயே அப்படின்ற மாதிரிலாம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இந்த இந்த குரலுக்கு பொருள் தெரிஞ்சவே உங்களுக்கு புரிஞ்சிடும் பதினாலாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதிக அளவில் அந்நிய நேரடி முதலீடு செய்யும் நாடுகளில் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது அப்படின்னா ஐந்தாவது இடம் சரிங்களா அந்நிய நேரடி முதலீடு செய்ய நாடுல இந்தியா வந்து ஐந்தாவது இடம் முதலிடம் வந்து அமெரிக்கா நெக்ஸ்ட் பதினைந்தாவது அதாவது நம்மளுக்கு தெரியும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்குறேன் ஜூன் மாதம் இருபத்தி மூணாவதுலேருந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரைக்கும் இந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளது சரிங்களா ஸோ இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் முதல்ல ஒரு திருநங்கை அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க அவங்க எந்த நாட்டை சார்ந்த திருநங்கை அப்படின்னா நியூசிலாந்து எதில் அப்படின்னா அவங்க ஒலிம்பிக் பளு தூக்கும் போட்டியில் வந்து பெண் பிரிவில் கலந்துருக்கிறாங்களாம் சரிங்களா அந்த திருநங்கை அவங்க எந்த எந்த நாடு அப்படின்னா நியூசிலாந்துல சரிங்களா நியூசிலாந்து அவங்களுடைய ஊர் சரிங்களா அதுதான் வந்து அந்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பதினாறாவது போகலாம் எந்த மாநிலத்தில் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு யோகா பாடத்திட்ட சேர்க்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சரிங்களா சரி இந்த கொஸ்டின் இங்கேருந்து ஏற்றுங்க சரிங்களா அது இங்கேருந்து இங்கேயே எந்த மாநிலத்தில் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான யோகா பாடத்திட்டத்தில் சேர்க்கப்படும் என அறிவிக்கப்படுதுன்னா அரியானா சரிங்களா அரியானால்தான் வந்து யோகா வந்து தனியாக ஒரு பாடத்திட்டமாக சேர்க்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரி ஓகே ஷார்ட்டை ஒரு முறை பார்த்துடலாம் ஸோ உலகின் நீளமான த பிரிமினா அப்படின்ற கேபிள் எந்த கூகு கூகுள் நிறுவனம் தான் வந்து ஸோ அடியில் செல்லக்கூடிய அந்த கேபிள் அறிமுகப்படுத்தியிருக்குது தற்போது ஜி செவன் நடைபெற்ற ஜி செவன் மாடலில் பிரதமர் நரேந்திர மோடி செகண்ட் டைமாக ரெண்டாவது முறை கலந்துகிறாரு தமிழகத்தில் மருத்துவ சேர்க்கை பின்தங்கிய சமூக பிரிவை சார்ந்த மாணவர்களுக்கு மீதான தாக்கத்தை ஆய்வு செய்ய திரு ஏ கே ராஜன் அவருடைய தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு ஒன்று தமிழக அரசால் நியமிக்கப்பட்டுள்ளது தற்போது கனடா உச்சநீதிமன்ற நீதிபதியாக நம்மளுடைய இந்திய வம்சாவளியைச் சார்ந்த மச்்மோத் ஜமால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க பெரிய மாநிலங்களில் மொத்த மாணவர் செயற்கை வீதத்தில் வந்து முதலிடம் பெறும் மாநிலம் எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு இந்தியா இஸ்ரேல் வேளாண் திட்டத்தின் கீழ் எந்த மாநிலத்தில் மூன்று திறன்மிகு மையங்கள் அமைக்கப்பட உள்ளதுன்னா கர்நாடகா ஏழாவது தற்போது எந்த நாட்டில் கன்னி அகற்றுவதற்காக புதிய எலிகள் குழு சரிங்களா எலிகள் குழு நியமனம் செய்யப்பட்டுள்ள அப்படின்னா கம்போடியா எட்டாவது கொஸ்டின் தற்போது தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தாமிரபரணி ஆற்றில் எத்தனை ஆண்டுகள் பழமையான நக்னி மற்றும் சப்தகன்னி சிலை கண்டுபிடிக்கப்பட்டதுனா ஆப்ஷன் சி ஐநூறு போயிங் எம் கியூ டுவெண்ட்டி ஃபைவ் டி ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆளிலா விமானம் அமெரிக்க கடற்படை வரலாற்றில் முதன்முறையாக நடுவான்லே எரிபொருள் நடிப்பிருக்கிறது பத்தாவது பதினாறாவது சட்டமன்ற பேரவை பதினாறாவது சட்டப்பேரவை முதல் கூட்டத் தொடரில் எந்த திட்டத்தை வந்து தமிழக அரசு அறிவித்துள்ளே சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை திருச்சி சேலம் நெல்லை போன்ற இடத்துல வந்து மெட்ரோ ட்ரெயின் அமைக்க சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பதினொன்றாவது தமிழக அரசுக்கு ஆலோசனை வழங்கின முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை கூட எத்தனை உறுப்பினர் கொண்டு அமைக்கப்பட்டதுன்னா ஐந்து உறுப்பினர்கள் யார் சொன்னதுன்னா ஆளுநர் அறிவிச்சிருக்கிறாங்க பன்னிரெண்டாவது ஏழாவது சர்வதேச யோகா தின கருப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்ன கருப்பொருள் அப்படின்றாங்க யோகா ஃபார் வெல் பீயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இது தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜூன் இருபத்தி ஒன்று யோகாவிற்காக இந்திய உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து எந்த செயலியை வடிவமைக்க உள்ளது அப்படின்னா ஸோ எம் யோகா சரிங்களா எம் யோகான்னு வரணும் மோதி யோகா சரிங்களா ஸோ இதில் என்ன சொல்கிறாரு ஒரு மோடி வந்து ஒரு திருக்குறள் ஒன்று சொல்கிறாரு சரிங்களா என்ன திருக்குறள் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திரு திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதிக அளவில் அந்நிய நேரடி முதலீடு செய்யும் நாடுகளில் பட்டியல் இந்தியா வந்து ஐந்தாவது இடம் பிடித்துள்ளது முதலிடம் வந்து அமெரிக்கா இரண்டாவது இடம் சீனா அதாவது ஒலிம்பிக் இந்த டோக்கியோவில் நடைபெறக்கூடிய ஒலிம்பிக்கில் முதல் முதல்ல ஒரு அவர்கள் வந்து கலந்து கொண்டு இருக்கிறாங்க அது வந்து பெண்கள் பிரிவில் எதுக்காகனா பளு தூக்கும் போட்டியில் சரிங்களா ஸோ அவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்கன்னா நியூசிலாந்து கடைசி கொஸ்டின் ஜூன் இருபத்தி மூணு ஆகஸ்ட் எட்டில் சரிங்களா சாரி இது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி ஜூன் இருபத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரைக்கும் நடக்கும் இங்கேருந்து பார்த்துங்க எந்த மாநிலத்தில் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு யோகா பாடத்திட்டம் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஹரியானா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்தேன் இந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளான கரண்ட் அஃபயர்ஸ் சரிங்களா அப்ரோட்ல பதினாறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் நம்மளுடைய பலவாஸ்டி என் பிசி யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க சரி மாதிரி டெய்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் டெய்லி நம்ம டெஸ்ட்டும் போட்டு பார்க்குறோம் சரிங்களா ஸோ இன்றைக்கு நான் லைவ் டெஸ்ட்டுக்கு பச்சுட்டு வந்துடுங்க ஆல்ரெடி நான் டாபிக் கொடுத்துட்டேன் சரிங்களா நன்றி